உணவு சாப்பிடும் முறை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு குழந்தையிடன்னு வருவான், சரி வந்த உடனே ஆசானாச்சு குழந்தை பிறக்கும், பிள்ளை பால்சை பிள்ளைக்கு சாப்பிட சாப்பிட திடிப்பான், அதான் செய்யும் குழந்தைகளுக்கு தான் சாப்பிடும். இப்போ என்ன செய்ய போல திரும்ப உணவை திரும்பிப்பான், எதுக்கே யார் திணிக்கிறேன்னா குழந்தை டாக்டர் இருக்கான், அவனுக்கு பார்த்து பணம் கொடுக்கணும்ல, அதுக்காக திணிச்சிட்டு இருப்பான். அப்போ பிள்ளை பசிச்சா தான் உணவு கொடுக்கணும்னு தெரியாது. பிள்ளை உடனே ஒரே விஷயத்தில் பிள்ளை 9 அடியும் உயரணும்னா, ஒரு விஷயத்தில் 9 அடி எப்போ வராது போகிற பிள்ளைகள் திணிக்காதே, பசித்தா சாப்பிடும். பிள்ளையோட இயல்பு அறிஞ்சாமல் இப்போ பிள்ளை பிள்ளைக்கு சாப்பிட மாட்டேன்னு சொன்னான், பிள்ளைக்கு நிறைய சாப்பிட்டு வயிற்று போக்கு போயிடணும், ஒன்றும் கவலைப்படாது. பிள்ளைகிட்ட கிட்ட மருத்துவர் இருக்கிறாரு, அவன்கிட்ட போய் பணம் கொடுக்கணும், மறுபடியும் வைத்தியம் செய்வான், வாந்தி வைத்தியம் போக்கும், வைத்தியம் செஞ்சு அனுப்புவான், மறுபடியும் செய்வான், பிள்ளை வளரன்னு சொல்லிட்டு மறுபடியும் உணவு கொடுப்பான், மறுபடியும் ஆறு டாக்டர்கிட்ட போவான். இதெல்லாம் ஒரு மூடத்தனம். காரணம்னா இந்த பாச உணர்வு, பாசம் இருக்கலாம் ஆனால் தோசை இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளை வளர்க்குற முறை அறிந்து வளர்க்கணும். இதெல்லாம் எப்போ வருடா யாராவது ஒரு பெண்கள் என்ன செய்யணும், குழந்தை பிறப்பு குழந்தை பெற்ற உடனே இந்த பிள்ளையை உணர்ந்து அதுக்கு என்ன செய்யணும் உணர்த்துன்னு கேட்கணும். அது மட்டும் இல்லை, சில பிள்ளைங்க படிக்கவே படிக்காது, என்ன காரணம் கேட்டால் உனக்கு ஓமா அது பையன் மேலே குற்றம் இல்லை, ஓமா தான் குற்றன்னே, என்ன என் மேலே என்ன குற்றம் இருக்குன்னா, நீடிய வளர்ச்சிக்கிறது இருக்க காரணத்தினாலே, நீடிய வளர்ச்சிக்கிறது ரத்தம் கெட்டு போனால் அப்போ கருத்தரிக்கிற குழந்தை மக்கு ஒரே ஒன்றா அவங்க இப்போ 3 வருஷம் படிப்பான், 2 வருஷம் 6 வருஷம் படிப்பான், 3 வருஷம் 9 வருஷம் படிப்பான், ஏய் அவ்வளோ நீட்டிட்டு போகிறானா, பாஜியார் என்ன கேட்டார், நீங்கள் இருந்தார், என்ன காரணம், அந்த மலச்சிக்கல் இருந்து சரியான மழை பெய்ய மலச்சிக்கல் இருந்தால் உடனே மருத்துவர்கிட்ட போய் அதுக்கு என்ன உபாயம்னு கேட்கணும். அது இல்லாமல் மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா ரத்தம் கட்டு போனால் அந்த சமயத்தை கருது வச்சா அந்த பிள்ளை வந்து பக்குத்தனமாக இருக்கும். மாதா உதிரம் மலமைக்கில் மந்தனானார், மலம்னா சில பேர் இதுக்கு வளர்க்கறதுக்கான் அது புரியாமல் எழுதிட்டான், ஆனால் மலம் உதிர்னா மாதா உதிரம் மலமைகள் மந்தனாம், நீடிய வளர்ச்சிக்கிட்டு இருந்து ரத்தம் கட்டு போயிட்டால் அந்த சமயத்தை கருத்தரிக்கிற குழந்தை மந்த புத்தி இருக்கும். 1வது வகுப்பு 3 வருஷம் படிப்பான், 2வது வருஷம் 6 வருஷம் படிப்பான், ஆக அவன் படித்து வெளியேறதுக்குள்ளே கலவனாயிட்டுவான். என்ன காரணம், மலச்சிக்கிட்டு இருக்கடா புரிஞ்சிக்க, நான் சொல்கிறேன் திருமணம் சொல்கிறார், மலச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கு என்ன உபாயம், சில மருத்துவர்கிட்ட கேட்டால் சொல்லுவான், சரி நாட்டு வைத்தியத்தில் ஆங்கில வைத்தியம் மருந்து இருக்குது, உடனே மாத்திரை கொடுத்து மலச்சிக்கிடாமல் இருக்கணும், மாதா உதிரும் ஜலபகில் மூங்கிடார், அப்போ மலச்சிக்கல் இருந்தால் ரத்த கெட்டு போகும், அப்போ கரு தேய்த்தால் பிள்ளை மந்த புத்தினார், மாதா உதிரம் ஜலபகில் மூங்கினார், அப்போ நீர் பிரியாமல் உடம்பில் தங்கினால் எப்படி ஆகுனா ஊமை குழந்தை பிறக்கட்டான்னா, நான் சொல்லலை உலகமாக மேத திருமணத்தினார். அப்போ மாதா உதிரம் மலமகில் மந்தனாம், மாதா உதிரம் ஜலபகில் மூங்கிய மூங்கிட ஊப பிள்ளையாக இருக்கும், மாதா உதிரம் ரெண்டுக்கில் கண்டில்லை, மாதா உதிரம் மந்த குழவிக்கினார், குழவினா குழந்தை, அப்போ ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.